தமிழ் பேசும் அனைத்து நலவங்களுக்கும் வணக்கம் இந்த டெக்னாலஜி காற்றில் சார்ஜ் எஸ் காற்றில் கீதம் அப்படின்ற மாதிரி இப்ப காற்றில் சார்ஜ் அதுதான் இப்ப புது டெக்னாலஜி காத்திலயே எப்படி உங்க ஸ்மார்ட் போனை ஃபுல் சார்ஜ் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை எம்ஐ அறிமுகப்படுத்திருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஜஸ்ட் ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் காத்திலேயே சார்ஜ் பண்ணலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நாள் வரைக்கும் ஒயர்டு சார்ஜிங் தான் எல்லாருக்குமே ப்ரிஃபர்டு ஒரு சார்ஜிங்காக இருக்குது பிகாஸ் அதில் எவ்வளோ வேகம்னாலும் சார்ஜ் பண்ண முடியும் நான் நம்பிக்கையாக இருக்கலாம் ஆமாம்ப்பா சார்ஜ் ஆகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ப்ளஸ் ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு சேஃப்டியும் வந்து அங்கே இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒயர்லெஸ் சார்ஜிங் டாக் இருந்ததுன்னா அது மேலே ஃபோன் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அதுக்கப்புறம் அது சார்ஜ் ஆகும் அதாவது வந்து இது வரும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் கிடையாது டி டபிள்யூஸ் இயர்ஃபோன்ஸ் கார்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னா அதுக்கான டிஃபால்ட்டான ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இருக்கும் ஒரு டாக் ஸ்டேஷன் இருக்கும் ஒரு டிவைஸ் இருக்கும் எடுத்துகிட்டு போய் அது மேலே வச்சால் மட்டும்தான் அது சார்ஜ் ஆகும் இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் டெக்னாலஜி ஆனா இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ எம்ஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஏர் அதாவது காத்துலயே சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கிட்டத்தட்ட டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அது இந்த மாதிரி தான் இருக்குன்றது போல ஒரு வீடியோவை காமிச்சிருக்காங்க பார்க்கும் ஏதோ இங்கிலீஷ் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது பிகாஸ் அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க உக்காந்து பேசிட்டே இருக்காங்க கேம் விளையாடிட்டே இருக்காங்க ஆனால் மொபைல் சார்ஜ் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் வேற லெவலில் இருக்கும்ல நிறைய பேர் அதை தான் யோசிப்பீங்க எனக்கும் தெரியும் இவ்வளோ சூப்பரான ஒரு டெக்னாலஜி பற்றி பேச போகிறோம் ஜஸ்ட் பார்த்தா மட்டும் எப்படி லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களேட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க பிகாஸ் காற்றுல சார்ஜ் பண்ணுறது சாதாரண விஷயமா பாஸ் சரி எம்ஐ காம்ச இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து ஒரு பேஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ இதுலருந்து தான் சார்ஜ் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் வந்து பெனட்ரேட் பண்ணும் அதாவது இதுலேருந்து தான் வந்து சார்ஜை வந்து அனுப்புது ஓகேங்களா ஸோ இந்த பேஸ் ஸ்டேஷனில் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆண்டனாஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் இருந்து என் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்றது டிடெக்ட் பண்ணுமா ஸோ டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக நூற்றி நாற்பத்தி நாலு பீம் ஃபார்மிங் ஆண்டனா வந்து வச்சிருக்காங்க ஸோ இது என்ன பண்ணணும்னா இப்போ டிவைஸ் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து அந்த சார்ஜ் வந்து அனுப்பணும் இல்லையா இந்த நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டனாஸும் ஒரு பீமிங் ஃபார்மேட்ல அதாவது வந்து இந்த சார்ஜை கரெக்டா ஒரு பீம் ஃபார்மேட்ல எந்த டேரக்ஷன்ல வேணுமோ அந்த டேரக்ஷன்ல மட்டுமே அதிகமா ஒரு ஃபோர்ஸ் வந்து செலுத்தும் போது அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் மட்டும் வந்துருன்றது போல சொல்லியிருக்காங்க இதுவே மொபைல்ஸ் சைடில் நமக்கு ரெண்டு விதமான அண்டர்னஸ் இருக்குது ஒன்று பேக்கன் அண்டர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ரிசீவிங் ஆண்டனா அரே ஸோ இந்த பேக்கன் அண்டர்னஸ் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எங்கே இருக்குன்ற அந்த லொக்கேஷனை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும் இந்த ஸ்டேஷன் கூட அப்போ தான் லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பேஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும் அது வந்து சார்ஜை வந்து எமிட் பண்ணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவிங் ஆண்டைன்னு அரே இருக்குது இல்லைங்களா அதன் மூலியமாக அந்த டைரக்டாக வந்து அந்த எல்லாம் வந்து என்ன ஆகும் அங்கேருந்து ரிசி வரக்கூடிய கரண்ட் எல்லாத்தையுமே இது வந்து ரிசீவ் பண்ணும் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த மில்லிமீட்டர் மீட்டர் வேவ்ஸ் எல்லாத்தையுமே இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் யூசிங் ரெக்டிஃபயர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை யூஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ண உடனே அழகாக வந்து இந்த மொபைலும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி சார்ஜ் ஆகக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணதே அதிகப்படியாக வந்து ஃபைவ் வாட்டில் மட்டும் தான் வந்து சார்ஜ் ஆகும் இப்போ யோசிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் சார்ஜரே இப்போ பத்து வாட்டுக்கு வந்துடுச்சு இது வெறும் ஃபைவ் வாட் தானே எப்படி நமக்கு வந்து செட் ஆகும் இதெல்லாம் வந்து ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிராண்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் இருந்தாலுமே எம்ஐ இப்போ தான் புதுசாக கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது நல்லா டெஸ்ட் பண்ணலாம் எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணாவோ அவங்க வந்து பண்ண முடியும் ஸோ அவங்க அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்மள சார்ஜ் போடும் போது மட்டும் தான் நமக்கு அந்த கான்ஷியஸ் இருக்கும் ஐயோ சார்ஜ் போடுறோமே இவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ நேரம் ஆகுது ஃபோன் வச்சிட்டோமேன்னு சொல்லி யோசிப்போம் ஆனால் இதுவே நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க போகும்போது வரும்போதெல்லாம் சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா பிரச்சனையே இல்லை உங்கள் மொபைலே வந்து ஃபுல் எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்குது அப்போ யாருமே அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் அண்ட் இது வெறும் மொபைல் ஃபோன்ஸ்க்கு மட்டும் கிடையாது இப்போதைக்கு உங்கள் மொபைல் ஃபோன்ஸ்க்கு மட்டும் இது கொடுத்துருக்காங்க பாருங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பல்பு போடணும்

ஸோ இவ்வளோ சாத்தியக்கூறுகள் இந்த பர்டிகுலர் ஏர் சார்ஜிங்கில் இருந்தாலுமே இன்னைக்கு தேதியில் இது இன்னுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டுமே தான் இருக்கு அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணது இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொன்னாலுமே அது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்றதுலாம் நமக்கு தெரியாது இன்னும் பப்ளிக்காக அவங்க லான்ச் பண்ணல அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும் தான் காமிச்சிருக்காங்க பட் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சைஃபை எஃபெக்ட் கூட பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி அது நல்லா இருக்கு பார்க்கலாம் சீக்கிரமாக அவங்க கொண்டு வருவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பப்ளிக்கு லான்ச் ஆகுது நம்மளால வாங்க முடியும் அப்படின்னா எந்தெந்த விதத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ண முடியும் உங்களுடைய கற்பனை திறனை என்னன்றதை கமெர்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம் யார் எந்தெந்த விதிலலாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லி பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் கூட ஏதோ ஒரு வீடியோவில் கேட்டுருந்தப்போ நிறைய பேர் பயங்கரமான ஒரு யோசனைகள்லாம் வந்து சொன்னீங்க அந்த அளவுக்கான ஒரு மைண்ட் எல்லாம் கிட்ட இருக்குது கமர்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடியோ நமக்கானது மட்டும் கிடையாது எல்லோருக்கானது தான் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மீன் உங்களை அடுத்தவர்கள் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர் எக்னாலஜி